സുവിശേഷ ഘോഷണത്തിൽ പലരും പലവിധമായ വഴിയിൽ കൂടി കടന്നു വന്നവരാണ്. എന്നാൽ ബിയൂള ഇസ്രായേൽ കടന്നു വന്നത് തികച്ചും വ്യത്യസ്തമാണ്. വിഗ്രഹാരാധനയുള്ള ഒരു കുടുംബത്തിൽ നിന്നും കടന്നു വന്ന ബിയൂള പൂജകൾ നടത്തി ജീവിക്കുന്ന ഒരു കുടുംബം. 20,000 രൂപയുടെ പൂക്കൾ പൂജയ്ക്കായി ഒരു മാസം ഉപയോഗിച്ചു വന്ന കുടുംബം. ആവശ്യത്തിലധികം പണവും സൗകര്യങ്ങളും ഉണ്ടായിരുന്നുവെങ്കിലും സമാധാനം നഷ്ടപ്പെട്ട കുടുംബം. ശരീരത്തിൽ വൈദ്യശാസ്ത്രത്തിന് കണ്ടുപിടിക്കാൻ കഴിയാത്ത വേദന വന്നപ്പോൾ മന്ത്രവാദങ്ങളും മറ്റുമായി സർവസമ്പാദ്യവും നഷ്ടപ്പെടുത്തി അവസാനം ജീവിക്കുന്ന ദൈവം അത്ഭുതങ്ങളുടെ ദൈവമെന്ന് രുചിച്ചറിയുവാൻ ഇടയാക്കിയ അത്ഭുതകരമായ സാക്ഷ്യം ഞങ്ങൾ നിങ്ങൾക്ക് മുമ്പിൽ അവതരിപ്പിക്കുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. കർത്താവുടെ പരിശുദ്ധ നാമത്തിന് സ്തോത്രം ഉണ്ടാവതാക. ഇന്ന നാളിലെയും ക്രിസ്ത്യൻ ലൈവ് ചാനൽ മൂലമാക എന്നുടേ സാക്ഷ്യം ഉങ്ങളോട് പകർന്നു കൊള്ള ദേവൻ എനിക്ക് കൊടുത്ത മഹത്തായ കൃപയ്ക്കാക നാൻ ദേവനുക്ക് നന്ദി സെലുത്തുകിறேன். ஆதியிலே நான் கிறிஸ்தவல் அல்ல, பாதியில் வந்த கிறிஸ்தவல். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு கையும் ஒரு காலும் வரலை. அந்த வேளையில் நான் அறியாத தெய்வம், தெரியாத தெய்வம், தேடாத தெய்வம், வணங்காத தெய்வம், கூப்பிடாத தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை வீடு தேடி வந்து எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளில் உங்கள் முன்பதாக ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அந்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆதி பயங்கரமான நான் ஒரு விக்கிரக ஆராதனையுள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய கணவர் 18 வருடம் சபரிமலைக்கு போனவர். 12 மாதத்தில் 11 மாதம் காவி உடையில் ஒரு கோவில் பூசாரியை போல இருப்பார். நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் பூசாரியாக வேலை செய்தார். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போய் பூஜை வேலையை முடிச்சுட்டு வந்து 9 மணிக்கு வேலைக்கு போவார். மறுபடியும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு போய் பூஜை வேலையை முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வருவார். இப்படியாக ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 சிலைகளை வைத்து நாங்கள் வழிபட்டு வந்தோம். அப்படியான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாதம் 20,000 ரூபாய்க்கு பூ வாங்கி போட்டு நான் விக்கிரகங்களை வழிபட்டு வந்தேன். நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே போகாத கோவில்களே கிடையாது. காலையில் 10 மணிக்கு பூஜை ரூம்குள்ளே போனோன்னா வெளியில் வர்றதுக்கு 2 மணி ஆகும். அப்படியாக ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பம் என கருமையான தெய்வ பிள்ளைகளே. இப்படியாக நாட்கள் போய்கொண்டே இருந்தது. என் குடும்பத்தில் எல்லாமே இருந்தது, காசு பணம் வீடு காரு பங்களா. ஆனால் என் குடும்பத்தில் சமாதானம் மட்டும் இல்லை என கருமையான தெய்வ பிள்ளைங்களே. இப்படியாக நாட்கள் போய்கொண்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு படுத்தேன். காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு வலது பக்க கையும் இடது பக்க காலும் வராமல் போயிடுச்சு. உடனே என் கணவர் பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதித்தார். 15 நாட்கள் நான் அந்த மருத்துவமனையில் இருந்தேன். டாக்டர் எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்கள் மனைவிக்கு எல்லாமே நல்லா இருக்குது, நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியலை, அதனால் உங்கள் மனைவியை கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 15 நாட்களில் மாத்திரம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே 1 லட்சம் ரூபாய் என்னுடைய மருத்துவத்துக்காக நான் செலவு செய்தேன். ஆனால் அவங்க காப்பாற்ற முடியல, உங்கள் மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய கணவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, வீட்டில் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சிட்டாங்க. இந்த 15 நாட்களும் என்னுடைய உறவினர்கள் யாருக்குமே நாங்கள் சொல்லலை. ஏன்னா எனக்கு நல்லாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் டாக்டர் என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன பின்னாடி என்னுடைய கணவர் எல்லா உறவினர்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எல்லாரும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாரும் ஒரு ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. கேரளாவுக்கு போங்க, கர்நாடகா போங்க, மைசூர் போங்க, மதுரைக்கு போங்க, திருச்சிக்கு போங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளே அநேக இடங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் என் கணவர் வாங்கி வைத்து கொண்டு என்னை ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக கொண்டு போனார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களை காரோட பின்னாடி சீட்டை எடுத்துகிட்டு படுக்க வச்சு ஒரு ஒரு மருத்துவமனைகளுக்காக கொண்டு போனார். இப்படியாக போய் போய் 1.5 வருடம் ஆகிவிட்டது எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. இந்த 1.5 வருடத்தில் 30 லட்சம் ரூபாய் என்னுடைய மருத்துவத்துக்காக செலவு பண்ணேன். நான் இப்போ எல்லா மருத்துவமனைகளில் என்னை கைவிடப்பட்டேன். எல்லா மந்திரவாதிகளாலும் கைவிடப்பட்டேன். எல்லா சொந்தக்காரவங்களாலும் நான் கும்பிட்ட தெய்வத்தாலும் நான் கைவிடப்பட்டேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே யாராலுமே என்னை காப்பாற்ற முடியலை. கடைசியாக என்னுடைய கணவர் கேரளாவில் இருக்க ஒருத்தவங்க சொன்னாங்க, கேரளாவில் பெரிய மந்திரவாதி இருக்காரு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த மந்திரவாதிக்கிட்ட என்னுடைய கணவர் கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் 1 மாதம் நான் அந்த மந்திரவாதி என்னை வைத்து பார்த்தார். 1 மாதம் கழித்து அந்த மந்திரவாதி சொல்லிட்டாரு, உங்கள் மனைவியை என்னால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. 1 மாதத்தில் மாத்திரம் அந்த மந்திரவாதிக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு செய்தேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. கடைசியாக எல்லாராலும் கைவிட
கஷ்டப்பட்ட நிலைமையில நான் ஒரு 100 வயது பாட்டியை போல கூனி குறுகி போன நிலைமையில என்னுடைய கணவர் கொண்டு வந்து படுக்க வைத்து விட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, என்னால சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. என்னை கவனித்துக் கொள்ள என்னுடைய கணவர் ரெண்டு வேலைக்கார அம்மா மார்களை வைத்திருந்தார். அவங்க தான் என்னை எல்லாமே பெட்ல பாத்துக்கிருவாங்க. சாப்பிட்றதுலேருந்து பல்லு தேய்க்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே அவங்க தான் பார்த்துக்கிருவாங்க. இப்படியாக நாட்கள் போய் கொண்டிருந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, ஒரு நாள் என்னுடைய கணவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க நான் உயிரோடு இருப்பேனா, நான் செத்து போயிடுவேனான்னு கேட்டேன். ஏன் கணவர் கேட்டார், என்னாச்சுமா அப்படின்னு. இல்லைங்க, இந்த வருஷம் என் பையன் 10th எக்ஸாமு, எல்லா அம்மா மார்களும் சொல்லி கொடுப்பாங்களே, என்னால் சொல்லி கொடுக்க முடியலை, அதனால தான் கேட்குறேன், நான் பொழைப்பனா பொழைக்க மாட்டேனான்னு கேட்டேன். என்னுடைய கணவர் சொல்லிட்டார், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, இந்த உலகத்தில் ஒன்றை யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் செத்து போயிடுவேனா, என் பிள்ளைங்க அனாதையாக நிற்பாங்களான்னு கேட்டேன். நீ செத்தா உன்னை நல்லபடியாக கொண்டு போய் நான் அடக்கம் பண்ணிடுறேன், ஆனால் உன் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. நானும் அழுத, என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, உங்களை தானே நான் நம்பி இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன செய்ய முடியும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தேன், ஆனால் யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே வெளியே போயிட்டார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. உடனே நான் அழுதுட்டு என்னுடைய வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டேன். அவங்க ஓடி வந்து கேட்டாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஐயா என்னை கைவிட்டார் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நம்ம கும்பிட்ட தெய்வம் உங்களை காப்பாற்றுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், 1.5 வருஷம் காப்பாற்றாத தெய்வம் இனிமேல் காப்பாற்ற போகிறாங்களா அப்படியே. என்னுடைய கணவர் வந்து வெளியில் போயிட்டாங்க, அழுதுகிட்டே வெளியே போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. உடனே என்னை வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டேன், அம்மா சீக்கிரம் ஓடி வாங்கம்மான்னு சொல்லிட்டு. அவங்க ஓடி வந்தாங்க, என்னம்மான்னு கேட்டாங்க. அம்மா ஐயாவை தான் நான் நம்பி இருந்தேன், ஐயா என்னை கைவிட்டாங்கம்மான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னார், நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நம்ம தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், 1.5 வருஷம் காப்பாற்றாத தெய்வம் இனிமேல் நம்மளை காப்பாற்றுமா, எனக்கு நம்பிக்கை இல்லைம்மான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா காப்பாற்றணும். நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கு ஒரு மந்திரவாதி தெரிஞ்சவர் இருக்காரு, அவரை கூப்பிடுங்க, ஒருவேளை அந்த மந்திரவாதி வந்தால் கூட என்னை காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேம்மான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, வேண்டாமா, நம்மளை கேரளாவுக்கு போனோம், கேரளா மந்திரவாதியை நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்ம ஊர் மந்திரவாதி ஈஸியாக நம்மளை ஏமாத்திடுவாருன்னு சொன்னாங்க. இல்லைம்மா நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொன்னேன். அவங்க சரின்னு சொன்னாங்க. என்னால் இந்த ஒரு கர்ச்சிப்பை கூட தூக்க முடியாது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் சோர்ந்து போய் கூனி குறுகி போய் 100 வயசு பாட்டியை போல நான் படுத்த படிக்கா இருந்தேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. உடனே அந்த அம்மா ஃபோனை எடுத்து என் காதில் வச்சாங்க. நான் அந்த மந்திரவாதிக்கிட்ட பேசினேன், சாமி இந்த மாதிரி நான் மீனாக பேசுகிறேன், நான் 1.5 வருஷமாக படுத்த படிக்கா இருக்கிறேன், என்னை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தோ வரம்மா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி காலு கை வராமல் 1.5 வருஷமாக படுத்திருக்கிறமான்னு சொன்னேன். உடனே அவங்க தோ வரமான்னு சொல்லிட்டு 20 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு ஒரு 1/2 hour வந்துட்டார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. வந்து அவர் பார்க்குறாரு, அவருக்கு அடையாளம் தெரியவே இல்லை. அம்மா இது உண்மையிலேயே நீங்கள் தானான்னு கேட்குறாரு. ஆமாம் சாமின்னு சொன்னேன். என்னம்மா ஆச்சு, ஐயா உங்களை பார்க்கலையான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஐயா என்னை பார்த்தாருமா, 30 லட்சம் ரூபா செலவு பண்ணார், ஆனால் எல்லாராலே கைவிடப்பட்டேன், எனக்கு எந்த நோயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால என்னை யாராலே காப்பாற்ற முடியலைன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னார். நல்ல வேலைக்கு நம்ம வீட்டுக்காரர் நம்மளை கைவிட்டாலும் இந்த மந்திரவாதி நம்மளை காப்பாற்றுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். மந்திரவாதி சொன்னார், 48 நாள் பூஜை பண்ணுங்கள், 48 நாள் பூஜை பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருவீங்க, எழுந்திரிச்சு நடந்துருவீங்கன்னு சொன்னார். நான் சரின்னு சொன்னேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. மறுநாள் காலையில் மந்திரவாதி வீட்டுக்கு வந்துட்டார். வந்தோடனே அவர் டெய்லி காலையில் நான் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி கேட்டார். காலையில் 10 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு போங்க சாமின்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டாரு, டெய்லி நீங்கள் சொல்கிற டைமுக்கு எனக்கு வர முடியாதுமா, ஏன்னா 20 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரேன், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து வைங்கன்னு சொன்னார். நான் சரின்னு சொல்லிட்டு மந்திரவாதிக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து வச்சுட்டேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. மறுநாள் காலையில் மந்திரவாதி 10 மணிக்கு வந்தார். வந்த உடனே ரெண்டு வேலைக்காரமாகவும் என்னை ஒரு குழந்தையை தூக்குற மாதிரி தூக்கி கொண்டு போய் பூஜை
ரூம்ல ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு பேரே பிடிச்சிக்கிட்டாங்க, இல்லனா நான் கீழே விழுந்துருவேன். மந்திரவாதி கீழே உட்கார்ந்து இருந்தாரு. உடனே மந்திரவாதி கழுத்துல ஒரு மாலையை போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் நெத்தியில வச்சுட்டு 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வேப்பிலையை வச்சு தலையில அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, அடிச்சு முடிச்சுட்டு போகும்போது 1000-2000 வாங்கிட்டு போயிடுவாரு. இப்படியே அநேக நாள் போயிட்டு இருந்தது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. ஒரு நாள் வேலைக்காரமா வந்து சொன்னாங்க, அம்மா நாளைக்கு மந்திரவாதி வந்தா கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், அம்மா 48 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே 5 மாசம் ஆயிடுச்சுன்னு. ஆனா என்கிட்ட சொன்னது என்ன, 48 நாள்ல நான் சுகமாக்குவேன்னு சொல்லிட்டு, ஆனா 5 மாசம் ஆயிடுச்சு, அந்த மந்திரவாதியால என்னை சுகமாக்க முடியல. சரி, நாளைக்கு மந்திரவாதி வந்தோடனே நான் கேட்கறேன், ஏமா நீங்க என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க நல்லாயிருவீங்கம்மா, அதனால தான் நம்பி நான் சொல்லாம இருந்தேன்னு சொன்னாங்க. நாளைக்கு நான் மந்திரவாதி வந்தோடனே கேட்கறேன்னு சொன்னேன். அப்போ மறுநாள் காலையில் மந்திரவாதி வந்துட்டார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, வந்தோடனே நான் மந்திரவாதி கிட்டே கேட்டேன், சாமி நீங்கள் என்னை 48 நாள் காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, 5 மாசம் ஆயிடுச்சு நீங்கள் என்னை காப்பாற்றவே இல்லையேன்னு கேட்டேன். மந்திரவாதி சொல்லிட்டாரு, உங்களை என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. ஏன் சாமின்னு கேட்டேன், நான் என்ன செய்ய முடியுமா, என்னால் முடியாது, நாளைக்கு உங்களுக்காக கேரளால இருந்து ஒரு பெரிய மந்திரவாதியை வர வச்சிருக்கேன், அந்த மந்திரவாதிக்கு நீங்க 10,000 ரூபாய் ரெடி பண்ணி வைங்க, உடனே மந்திரவாதி வந்து உங்களை காப்பாத்திடுவாருன்னு சொன்னாரு. நான் சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, நானே படுத்த படுக்கையா இருக்கிறேன், நானே இப்பயோ பிறகோ இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போற மாதிரி இருக்கேன், நான் எங்க 10,000 ரூபாய் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு சரிங்க சாமின்னு சொல்லிட்டேன். ஆனா மந்திரவாதி போயிட்டாரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, மறுநாள் காலையில மந்திரவாதி வந்துட்டாரு. வந்தோடனே அம்மா நீங்க பணம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டாரு. நான் ரெடி பண்ணிட்டேன் சாமி, பணம் எனக்கு 1 மணிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, சரி மந்திரவாதி வந்து வருவாரு, நம்ம மந்திரவாதி 12 மணிக்கு தானே, 10 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு போயிடுவாரு, நம்ம 1 மணின்னு சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மந்திரவாதி என்ன ஏமாத்திட்டு என்கிட்ட 10,000 வாங்கிட்டு போலான்னு நினைச்சிருந்திருக்கிறாரு. அப்போ உடனே மந்திரவாதி கோவம் வந்துருச்சு, என்னம்மா நீங்க 1 மணின்னு சொல்றீங்களே அப்படின்னு. நான் என்ன சாமி செய்ய முடியும், கேட்ட இடத்துல 1 மணின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்கம்மா அப்போ நான் போகிறேன், நீ பணம் 10,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. இல்லை சாமி, இன்னைக்கும் ஒரு நாள் எப்படியாவது பூஜை பண்ணிட்டு போயிடுங்க சாமி, நான் கண்டிப்பாக 1 மணிக்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அப்போ இதாம்மா கடைசி நாள், இனி நான் வரமாட்டேன், இன்னைக்கு மட்டும்தான் நீ பணம் கொடுத்தா தான் நான் நாளைக்கு வருவேன், இல்லைனா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் சரிங்க சாமின்னு சொல்லிட்டேன். எப்பயும் போலவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, வேலைக்காரமா என்னை கொண்டு போய் பூஜை ரூம்ல சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. மந்திரவாதி கீழே உட்கார்றாரு, அவர் கழுத்துல மாலையை போடுறாரு, மஞ்சள் குங்குமத்தை வைக்கிறாரு, வேப்பிலையை எடுத்து தலையில 2 மணி நேரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குத்து விளக்கு ஏத்தணும், நான் இப்படி விளக்கு ஏத்தின பின்னாடி தான் வேப்பிலையை வச்சு அடிப்பாரு. எப்பயும் போலவே நான் அந்த குத்து விளக்கு ஏத்த போறேன். கீழே உட்கார்ந்து மந்திரவாதி இப்படி நிமிந்து என்னை பாக்குறாரு. பார்த்துட்டு உடனே சொல்றாரு, அம்மா பூஜை ரூம் விட்டு வெளியே போங்க அப்படின்றாரு. நான் கேட்குறேன், ஏன் சாமின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, மரியாதையாக பூஜை ரூமை விட்டு எந்திரிச்சு வெளியே போங்கம்மான்னு கேட்குறாரு. ஏன் சாமி, இவ்வளோ நாள் நான் பணம் கொடுக்கும்போது நல்லா இருந்ததா, இன்னைக்கு நான் பணம் இல்லைன்னு சொன்னனால நீங்கள் என்னை வீட்டு பூஜை ரூமை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, ஏதாவது நீ அந்நிய தெய்வத்தை கூப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டாரு. நான் கேட்டேன், அந்நிய தெய்வமா யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிறிஸ்தவங்கள்லாம் கும்பிடுவாங்கல்ல அந்த அந்நிய தெய்வத்தை நீ கூப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கிறிஸ்தவ தெய்வமா யாரு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொல்றாரு, ஏமா நீ பொய் சொல்றியா, உன் உள்ளத்துல ஏசாமி தெரியறாரு அப்படின்னு சொன்னாரு. ஏசாமி 2010 மே மாசம் வரைக்கும் இந்த உலகத்துல ஏசாமி இருக்கிறாரு, சபைகள் இருக்குது, நம்ம போனா விடுதலை கிடைக்கும்னு எனக்கு எதுவுமே தெரியாதனா ஒரு ஆளா இருந்திருக்கிறேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. உடனே மந்திரவாதி என்ன செஞ்சாரு, நீங்க ஏசாமிய கூப்பிட்டனால தான் ஏசாமி உங்க உள்ளத்துல தெரியறாரு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமை விட்டு வெளியில ஓடி வந்துட்டாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, ஓடி வந்து சொன்னாரு, நீங்க கூப்பிடாம உங்க உள்ளத்துல ஏசாமி தெரிய மாட்டாரு, நீங்க கூப்பிட்டனாலதான் உங்க உள்ளத்துல ஏசாமி தெரியறாரு, உங்க உள்ளத்துல ஏசாமி வந்திருக்காரு, இனிமேல் நான் உங்களை காப்பாத்த மாட்டேன், நீங்க கூப்பிட்ட ஏசுகிட்டே போய் காப்பாத்திக்கங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க ஏசுக்கு ஒரு கும்பிடு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, ஏனென்றால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, என்னாகாம 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான
குறி சொல்லுதல் இல்லைன்னு சங்கீதம் 4:3 சொல்கிறது. கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார்னு. என்னுடைய பக்தி வைராக்கியம் நான் கும்பிட்ட தெய்வத்துக்கு தெரியல. நான் கும்பிடாத தெய்வம், தெரியாத தெய்வம், தேடாத தெய்வம், வணங்காத தெய்வம், கூப்பிடாத தெய்வத்துக்கு என்னுடைய பக்தி வைராக்கியம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. மந்திரவாதி சொல்லிட்டு ஓடி போயிட்டான், இனி உங்களுக்கு ஒரு கும்பிடும் உங்களுக்கு, ஏன்னா இனி வந்து உங்களை காப்பாற்ற மாட்டேன், நீங்க கூப்பிட்ட ஏசுகிட்டே போய் காப்பாத்திக்கங்கன்னு. நான் கத்துறேன், கதறேன், சாமி என்னை விட்டுட்டு போகாதீங்க, போகாதீங்க, என் வீட்டுக்கார கூட நம்மளை உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், திரும்பி வாங்க, திரும்பி வாங்கன்னு சொல்லி கத்தி கண்ணீரோட அழுகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, வேலைக்காரம் என்ன செஞ்சாங்க, பூஜை ரூம்ல இருந்து என்னை கொண்டு வந்து ஹாலில் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் கத்தி கத்தி அழுகிறேன், இந்த உலகத்தில் என்னை காப்பாற்ற ஒரு தெய்வம் கூட இல்லையா, நான் கூப்பிடுறது ஒரு தெய்வத்துக்கு கூட கேட்கலையா, யாராவது ஒரு தெய்வம் வாங்கலே வாங்கலே, நான் சாக போகிறேன், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யாராவது விடுவீங்களே விடுவீங்களேன்னு சொல்லி கத்தி கண்ணீரோட கதறி அழுகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, அந்த போன மந்திரவாதி திரும்பி வராரு. ஹல்லேலூயா. போகும்போது எப்படி போனார், பயந்துக்கிட்டு ஓடி போனார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காசனத்திலேருந்து ராஜாதி ராஜன் இறங்கி வந்தா எப்படி இறங்கி வருவாரோ அதே மாதிரி நடந்து வந்து நான் சேரில் உட்காந்துருக்கேன், பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்து என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நான் கேட்குறேன், சாமி நீங்கள் போனீங்களே ஏன் திரும்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை கேட்குறேன். அவர் பதில் சொல்லாமல் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ 4வது தடவை கேட்குறேன், சாமி நீங்க என்ன சாமி, நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், நீங்க இறக்கம் இல்லாம என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, உங்களால சிரிக்காம இருக்க முடியாதா, நான் அழுகிறத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீரோட கேட்கிறேன். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, அன்பு மகளே பியூலா நீ எப்படிமா இருக்கன்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொல்கிறேன், சாமி என் பேர் மீனா தானே, நீங்கள் என்ன பியூலான்னு கூப்பிடுறீங்கன்னு சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, பியூலானா உனக்கு என்னன்னு தெரியுமாம்மா எப்சிவா அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், இல்லை சாமி நீங்கள் யார் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுங்க சாமி அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, ஏசி 62:3-4 வசனம் சொல்கிறாரு, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய், இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் தேசம் பியூலான்னு அழைக்கப்படும், கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் யார் சாமி, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, நான் தாம்மா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கேன்னு. நான் கேட்குறேன், ஏசு கிறிஸ்துவா நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, நீ பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கமா, இந்த உலகத்தில் உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது, நான் உன்னை காப்பாற்றுறேன், எனக்காக நீ ஊழியம் செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. ஊழியம்மா நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன். உடனே அவர் சொல்கிறாரு, நிறையா பேர் உன்ன மாதிரி ஏசு யாருன்னு தெரியாமல் இருக்கிறாங்கம்மா, அப்படிப்பட்டவங்க கிட்ட ஏசு அற்புதம் செய்கிறவர், விடுதலையை கொடுக்குறவர் நீ சொல்கிறியாமான்னு கேட்குறாரு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏசப்பான்னு சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, பில்லி சுனித்தின் கிரியைகள் அந்த வீட்டில் அதிகமாக இருக்குதுமா, நான் அநேக சபையில் அசைவாடுறேன், ஏதாவது ஒரு சபைக்கு நீ வா, உடனே நான் உனக்கு ஜீவனை கொடுத்துட்றேன்னு சொன்னார். சரிங்க ஏசப்பான்னு அவர் எழுந்திருச்சு பணிகிறாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பணி உள்ள தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, பணிஞ்சு சொல்கிறாரு, நீ மறந்துடாமல் சபைக்கு வாமா, நான் அநேக சபையில் அசைவாடுறேன், உடனே நான் உனக்கு விடுதலையை கொடுத்துருவேன், நீ எழுந்திருச்சு நடந்துருவோமான்னு சொல்கிறாரு. சரிங்க ஏசப்பான்னு சொல்கிறேன், நான் போயிட்டு வரமான்னு சொல்கிறாரு. போயிட்டு வாங்க ஏசப்பான்னு சொல்கிறேன். அவர் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, நான் வேலைக்காரமாக கூப்பிட்டு, அம்மா இவர் ஏசு சாமின்னு சொல்கிறாரு, எந்த பக்கம் போகிறாரு போய் பாருங்கன்னு சொல்கிறேன். அப்படி படிக்கட்டு இறங்கினார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, அப்படியே மறைஞ்சிட்டார். சரி நானும் யோசித்தேன், இப்படி ஒரு தெய்வம் இருக்காரா, நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்கிறாரே, நம்ம எந்த கோயிலுக்கு போனோம், ஆஸ்பத்திரிக்கு போனோம், எல்லாராலையும் கைவிடப்பட்டமே, இந்த மனுஷன் வந்து நான் ஏ சாமி உன்னை காப்பாத்துறேன்னு சொல்கிறாரே, நம்ம வீட்டுக்கார் வந்தோடனே சொல்லி எப்படியாவது நம்ம சர்ச்சைக்கு போகலான்னு சந்தோஷமாக உட்காந்துருக்கேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, வீட்டுக்கார் கரெக்டாக மத்தியானம் எப்பயுமே டெய்லி எனக்கு மாத்திரை கொடுத்துட்டு போகிறதுக்காக வருவார். அப்போ அதே மாதிரி கணவர் அன்னைக்கு வீட்டுக்கு வராரு 1 மணிக்கு. இந்த 5 மாதமாக பாருங்கள், நான்
மந்திரவாதியை வர வச்சது என்னுடைய கணவருக்கு தெரியாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, நான் தெரியாம தான் நான் வர வச்சிருந்தேன். அப்ப அன்னைக்கு வந்து நான் வெளியவே உட்கார்ந்து இருந்தேன். உட்கார்ந்தோடனே கேட்டாரு, என்னம்மா நீ என்னம்மா வெளியே உட்கார்ந்துருக்கன்னு. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க, என் ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தாங்கன்னு. மந்திரவாதியா என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, மந்திரவாதி மாதிரியே ஏசப்பான்னு ஒருத்தர் வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு, நீ பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கமா, நான் அநேக சபையில அசைவாடுறேன், ஏதாவது ஒரு சபைக்கு வா, உடனே நான் உனக்கு ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்னார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே அப்படின்னு என் கணவர்கிட்ட சொன்னேன். அவ்வளோதான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. அந்த சேர்லேருந்து ஒரே எத்து அப்படியே எத்து என்ன செஞ்சாரு, தள்ளி விட்டாரு. ஏண்டி நம்ம தெய்வத்தை விட்டுட்டு நீ இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போறியா, யார்டி அந்த ஆள், அதெல்லாம் வேற சாமிக்காரவங்க கும்பிடுறது, நம்ம தெய்வம் கிடையாது, அதெல்லாம் இங்கிலீஷ் கடவுள், தமிழ் கடவுள் கிடையாதுன்னு. இல்லைங்க, நீங்கள் ஒரே ஒரு நாள் என்னை ஆஸ்பத்திரி என்னை வந்து சர்ச்சைக்கு கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொன்னேன். என் கணவர் ஒரே வார்த்தை சொன்னார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, நீ செத்தாலும் உன்னை கொண்டு போய் நான் இந்து முறைப்படி தான் அடக்கம் பண்ணுவேன், நான் வந்து உன்னை சர்ச்சைக்கு கூட்டிக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா அடிச்சு போட்டார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. அடிச்சு போட்டுட்டு கேட்டாரு, உனக்கு நான் வேணுமா அவர் வேணுமான்னு. நான் மனசுக்குள்ள சொன்னேன், ஏசப்பா நீங்க தான் வேணும், என்னை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க, ஆனா நீங்க தான் வேணும்னு என் கணவர்கிட்ட சொன்னா அடிப்பாரு. ஏன்னா நான் 30 லட்சம் ரூபாய் உனக்கு செலவு பண்ணியிருக்கேன், இப்ப வந்த ஒரு ஆளு நீ எனக்கு அவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போன்னு சொல்றீன்னு சொல்லி அடிச்சு போட்டுருவாருன்னு பயந்துக்கிட்டு மனசுக்குள்ளே ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் வேணும், ஆனால் என் கணவர்கிட்ட நான் என் கணவர் வேணும்னு சொல்லிடுறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு என் கணவர்கிட்ட சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் தான் எனக்கு வேணும், அந்த ஏசாமி எனக்கு வேணான்னு சொன்னேன். உடனே என் கணவர் சொன்னார், நல்ல வேலைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, இல்லைனா ஊசி போட்டு நானே என்ன செஞ்சுருப்பேன், கொண்டு போய் புதைச்சிருப்பேன்னு சொன்னார். பாருங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் என்ன செஞ்சாரு, வெளியில போயிட்டாரு. அதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. அதுக்கு பின்னாடி 1 வருஷம் மட்டும்தான் என்னால உயிரோட இருக்க முடிந்தது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. ஒரு நாள் என் கணவர் ஒரு நாள் நைட் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. பாருங்க, 1.5 வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டலாக போனேன், யாராலையும் காப்பாற்ற முடியல. 5 மாதம் மந்திரவாதியால் நான் கைவிடப்பட்டேன், ஏமாத்திட்டாரு. திருப்பி 1 மாதம்தான் என்னால் உயிரோடு இருக்க முடிஞ்சுது. ஒரு நாள் இரவு எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு. என்னுடைய கணவர் பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவமனையில் போயிட்டு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்தார். டாக்டர் வந்து என்ன செஞ்சார், பல்ஸை தொட்டு பார்த்துட்டு இன்னும் ஒரு 20-30 நிமிஷம் தான் இவங்க உயிரோடு இருப்பாங்க, அவங்க செத்து போயிடுவாங்க, நீங்கள் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, மனுஷன் நம்மளை கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. உடனே என் கணவர் என்ன செஞ்சார், எல்லா சொந்தக்காரவங்களுக்கும் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. மறுநாள் காலையில் 9 மணிக்கு எல்லாருமே வந்து எனக்கு பால் ஊத்துறாங்க. பால் ஊற்றும்போது எனக்கு தெரியுது, ஐயோ நம்ம சாக போகிறோமே, நமக்கு பால் ஊற்றுறாங்களே. அப்போ எனக்கு ஞாபகம் வருது ஏசப்பா சொன்ன வார்த்தை, ஏசப்பா நீங்கள் அன்னைக்கு வந்து என்கிட்ட காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு எல்லாரும் என்னை சர்ச்சை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, நான் சாக போகிறேன், எனக்கு பால் ஊற்றுறாங்க ஏசப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க, எனக்காக இல்லைனாலும் என் 2 பிள்ளைங்களுக்காக எனக்கு ஜீவனை கொடுங்க ஏசப்பான்னு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பக்கம் பால் ஊத்தினாலும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, இன்னொரு பக்கம் என் இருதயமும் உள்ளமும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுது, என்னை கைவிட்டுறாதீங்க, எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நான் கதறி அழுகிறேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. அன்னைக்கு முழுவதும் பால் ஊத்துறாங்க, நான் மறிச்சு போகவே இல்லை. அந்த 2வது நாள் காலையிலையும் எனக்கு பால் ஊத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த 2வது நாள் காலையில வரும்போதும் எனக்கு இதே ஞாபகம் வருது, ஏசப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நான் சாக போறேன், 2வது நாள் பால் ஊத்துறாங்க, நான் செத்துட்டா என் 2 பிள்ளைங்களும் அனாதி ஆயிடுவாங்க ஏசப்பா, எனக்காக இல்லைனாலும் என் பிள்ளைங்களுக்காக காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறி அழுகிறேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. 3வது நாளும் என்ன செய்யறாங்க, எனக்கு பால் ஊத்துறாங்க. ஏன் 2 நாளா இவ சாகாம இருக்கா, நாமளே ஊர்ல இருந்து வந்திருக்கோம், செத்தா நம்ம சாவு காரியத்தை முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சு நம்ம வெயிட் பண்றோமே, ஒருவேளை இவளுக்கு தங்க வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாளான்னு சொல்லி தங்கத்தை கரைச்சி ஊத்துறாங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. ஒருவேளை துணி ஆசை இருக்க,
இருக்கான்னு சொல்லிட்டு துணியை கரைச்சி ஊத்துறாங்க. எனக்கு அருமையான தேவப்பிள்ளைங்களே, ஒருவேளை இவளுக்கு வீடு ஆசை இருக்கும்னு சொல்லிட்டு மண்ணை கரைச்சி ஊத்துறாங்க. எனக்கு இப்படியாக மூணு நாளும் தொடர்ந்து பால் ஊத்துறாங்க. நான் கண்ணீரோட கதறலோட அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைங்களே, இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தராகிய நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு சொல்லிட்டு அல்லேலூயா. அன்னைக்கு ஆபத்து காலத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவர் என்ன செஞ்சார், எனக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு அவரை மகிமைப்படுத்தும்படியா உங்கள் முன்பதாக சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. ஏனால் எந்த ஆத்துமாவும் அழிந்து போறதை விரும்பாத தெய்வம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, அப்ப பாருங்க, அந்த மூணு நாளும் நான் அழுத கண்ணீரையும் கதறலையும் வேதனையும் கண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிடாத தேவன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு அருமையான மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று வேத வசனம் சொல்லுகிற வேத வார்த்தையின்படி அந்த மூணாவது நாள் நைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வேலூரில் இருக்காங்க, ரூபின்னு. அவங்கக்கிட்ட போய் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நீ உடனே கிளம்பி சென்னைக்கு போ, நான் மீனா கூட பேசணும்னு சொல்லியிருக்காரு. அந்த சகோதரி கேட்டிருக்காங்க, மீனாவுக்காக்கு என்ன ஆச்சு டேடி அப்படி இயேசப்பா சொன்னாரா? அவங்க ஊழியம் பண்றவங்கப்பா, எனக்கு ஒரு நாளும் இயேசுவை பத்தி சொன்னதே இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நான் சொல்றதை மட்டும் செய்ய, நீ உடனே கிளம்பி சென்னைக்கு போன்னு சொன்னாரா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, ஆண்டவருக்கு ஊழியம் பண்றதுனால ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியும்ல. உடனே ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சென்னையில வந்து தங்கிட்டாங்க. நைட்டு காலையில ஆண்டவர் 6 மணிக்கு எழுந்திருச்சு சொன்னாரா, நீ சீக்கிரமா கிளம்புமா, நான் மீனா கூட 7 மணிக்கு பேசணும்னு. ஒருவேளை 7:01 or 7:02 நான் மறித்து போயிருக்கலாம். ஆண்டவர் பாருங்க, அந்த மறித்து போக கூடாதுன்ற நோக்கத்தோட உடனே அவங்கள கிளம்பி வா நம்ம மீனா வீட்டுக்கு போகலாம், நான் மீனா கூட பேசணும்னு சொன்னாராம். உடனே அவங்க சொன்னாங்களா, டேடி எனக்கு மீனாக்கா வீடு தெரியாதுன்னு சொல்லி. ஏசப்பா 3 கிலோமீட்டர் தூரம் அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நடக்க வச்சு கூட்டி கொண்டு வந்து இந்த வீடை காமிச்சிருக்காரு. அவங்க ஏசப்பாவுக்கு எங்கள் வீடு அந்த சகோதரிக்கு தெரியாது. அப்போ ஏசப்பா எனக்கு மீனாக்கா வீடு தெரியாதுன்னு சொன்னோன்னே அவரே 3 கிலோமீட்டர் தூரம் நடக்க வச்சு கொண்டு வந்து இதான் மீனா வீடு உள்ளே போன்னு சொன்னாரா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, அவங்க காலிங் பெல் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு அடையாளம் தெரியவே இல்லை. உடனே வேலைக்காரமாட்ட போய் கேட்குறாங்க, அக்கா மீனாக்கா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலில் படுத்திருக்காங்கன்னு சொன்னாங்களா எங்கள் வேலைக்காரமா. உடனே அவங்க சொன்னாங்களா, இல்லையே ஒரு பாட்டி தானே படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லேலூயா. அப்போ பாருங்கள் அவங்க சொன்னாங்களா, அந்த பாட்டி தான் மீனாக்காவா? ஆமான்னு சொன்னோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க, கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, அழுதோனே நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், ரூபி என் வீடு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லைக்கா உங்கள் வீட்டை ஒரு விஐபி காமிச்சாருன்றாங்க. நான் கேட்குறேன், எனக்கு தெரியாத விஐபி யாருன்னு. இல்லைக்கா அந்த விஐபியை உங்களுக்கு தெரியாது, போகும்போது நான் யார் அந்த விஐபின்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறேன். பாருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, 4 நாள் பால் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. 4வது நாள் காலையில் திடீர்னு யாராவது வந்தால் எழுந்து பேச முடியுமா? இதுவரைக்கும் நீங்கள் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பாருங்க, நான் சாக போகிற நேரத்தில் கூட என்னுடைய பலகீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கியிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, அவங்கள என்ன செய்கிறேன், அவங்க கையை பிடிச்சிட்டு கதறி அழுகிறேன், ரூபி அக்காவை எப்படியாவது காப்பாற்று காப்பாற்று, நான் சாக போகிறேன், எனக்கு 4 நாளாக இன்றைக்கி பால் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ரூபி, இப்போயோ பிறகோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் செத்து போயிடுவேன் ரூபி, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கையை பிடிச்சி கண்ணீரோடு கதறி அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, உடனே அவங்க சொல்கிறாங்க, அக்கா இந்த எல்லாருமே உங்களை இனி இந்த உலகத்தில் யாருமே காப்பாற்ற முடியாதான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இனி என்ன யாருமே காப்பாற்ற முடியாது ரூபி, அண்ணன் எனக்காக 30 லட்சம் ரூபா செலவு பண்ணார், நான் போகாத மருத்துவமனைகள் கிடையாது, போகாத மந்திரவாதிகள் கிடையாது, போகாத தெய்வங்கள் கிடையாது, எல்லாராலையும் சொந்தம் பந்தம் எல்லாராலையும் நான் கைவிடப்பட்டேன் ரூபி, இப்போயோ கொஞ்சம் நேரத்தில் நான் செத்துருவேன், காப்பாற்று என் பிள்ளைகளுக்காக காப்பாற்று, நான் செத்துட்டேன்
என் பிள்ளைங்க அனாதியா நிப்பாங்கன்னு கையை பிடிச்சிட்டு கதறி அழுகிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. அந்த சகோதரி சொல்றாங்க, அக்கா உங்களை காப்பாத்த ஒரே ஒரு தெய்வம் இருக்கா இருக்கான்னு. யாரு ரூபின்னு? ஏசாமி கண்டிப்பா உங்களை காப்பாத்துவா இருக்கான்றாங்க. என்ன ரூபின்னு? என்னை ஏசுகிட்ட மாற்ற வந்துட்டியான்னு கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, நான் ஏசுகிட்ட மாத்துறனால எனக்கு யாரும் நகை கொடுக்க போறாங்களா, காசு பணம் கொடுக்க போறாங்களா? இல்லக்கா, மரித்த லாசுருவா நாலாவது நாள் உயிரோடு எழுப்பி அற்புதம் செஞ்ச தேவன் இன்னைக்கு அதே நாலாவது நாள் உங்களை உயிரோட எழுப்பி அற்புதம் செய்ய போறாருக்கா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம்க்கா, மனுஷனை உண்டாக்கின தெய்வம்க்கா. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைக்கா. மாறாவின் கசப்பான ஒரு தண்ணீரை மதுரமா மாற்றின தெய்வம் அக்கா. குருடரை பார்வையடை செய்கிறவரக்கா, செவிடரை கேட்க வைக்கிறவர், முடவரை நடக்க வைக்கிறவர், ஊமையை பேச வைக்கிறவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனுக்கா. செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட தேவனுக்கா. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பா அவர் நம்மை விடுவிப்பார்க்கா. நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார், நம்மளை கைவிடாத தேவனுக்கா. அவரை மட்டும் நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் இப்பொழுதே உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாருக்கான்னு. இல்லை ரூபி, அண்ணன் திட்டுவாருமான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அக்கா நீங்க அண்ணனை நம்புனீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்கக்கா. அண்ணனால உங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சா, இயேசுவால காப்பாற்ற முடியுங்கக்கா. அன்னைக்கு எப்படி லாசுருவ நாலாவது நாள் உயிரோடு எழுப்புன மாதிரி இப்போ ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை எழுப்பியிருக்குவாருக்கா. ப்ளீஸ்க்கா நீங்க வாங்கக்கா, உங்க பிள்ளைங்களுக்காக வாங்கக்கான்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு அழுதாங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. சரி, யோசிச்சேன், எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டோம், எங்கெங்கேயோ போனோம், எந்த மருத்துவமனையிலையும் நம்மளை காப்பாற்றலை. சரி, இவர்கிட்ட போய் பார்ப்போமேன்னு எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. இவர் சொல்றாருல, நான் காப்பாத்துறேன்னு, இந்த சகோதரி எப்படியாவது நம்மளை காப்பாத்துவார்னு ஒரு விசுவாசம் வச்சேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே. ஒரு நம்பிக்கை இயேசு மேல வச்சேன். ஏன்னா எப்படியாவது நான் நம்புற ஆண்டவரே, என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்கன்னு விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கும் போது, ஏன்னா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொல்லுகிற வேத வார்த்தையின்படி நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திருவுங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்ற வேத வார்த்தையின் படியாக கூட எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. சரி ரூபி, நீ என்ன சொல்றிய நான் கேட்கிறேன். எனக்கு ஏசப்பாவை நான் நம்புறேன், ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எப்படியாவது இப்ப ஜீவனை கொடுக்க சொல்லு ரூபின்னு சொன்ன எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த சகோதரி எழுந்து வந்து, அக்கா உங்களுக்கு தேவன் இப்ப ஜீவனை கொடுக்க போறாருக்கா, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்களும் கண்களை மூடி ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க, ஏசப்பா உடனே உனக்கு ஜீவனை கொடுத்துருவாருன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, கட்டில இருந்து மூணு பேரும் என்ன ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்குனாங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. அந்த சகோதரியும் ரெண்டு வேலைக்காரமாவும் சேர்ந்து குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி சவுறு ஓரமா இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு தலையில இப்படி ஒரு ஸ்கார்ப் கட்டிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு வேலைக்காரமா பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லைன்னா நான் என்ன செய்வேன், ஒரு நூல் மாதிரி இருந்தேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. இல்லைன்னா நான் என்ன செய்வேன், கீழே விழுந்துருவேன். அவங்க என்ன செஞ்சாங்க, சகோதரியை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த சகோதரி எதிர்க்க உட்காந்துட்டு, அக்கா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் கண்களை மூடி ஜெபிங்கக்கான்னு சொன்னாங்க. அந்த சகோதரி எதிர்க்க இருக்காங்க, நான் கண்ணை மூடிட்டு சொன்னேன், ஏசப்பா எனக்காக இல்லை, ஏசப்பா என்னுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜீவனை கொடுங்க ஏசப்பா, நீங்கள் ஜீவனை கொடுக்கலன்னா நான் செத்து போயிருவேன் ஏசப்பா, என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அனாதியாக இருப்பாங்க ஏசப்பா, இந்த உலகத்தில் என் பிள்ளைங்களை காப்பாற்ற உங்களை தவிர வேறு யாருமே இல்லை ஏசப்பா, தயவு செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி கண்ணீரோட கதறி கதறி நான் என்ன செய்றேன், அழுகிறேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. நான் அழுத உடனே ஒரு சத்தம் கேட்டது என் காதுல, அன்பு மகளே பியூலா எழுந்து நட, நான் உனக்கு ஜீவனை கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. இந்த வார்த்தையை கேட்டோடனே எனக்கு சிரிப்பு வந்தது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. என்னடா நம்ம 30 லட்சம் செலவு பண்ணோம், யாராலும் காப்பாற்ற முடியல, இந்த ஆள் வந்து எழுந்து நட நான் ஜீவனை கொடுத்துட்டேன்னு சொன்னா எப்படி எழுந்து நான் ஜீவனை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கேட்கிறேன், நான் எனக்கு கண்ணை மூடிட்டு நான் அழுகிறேன், சிரிக்கிறேன், இந்த ஆள் என்ன இப்படி சொல்றாரே அப்படின்ட்டு. நான் சிரிச்ச உடனே ஏசப்பா கோவம் வந்துருச்சு எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. நாம நினைக்கிறோம் ஏசப்பா அன்பான தெய்வம், நம்ம என்ன தப்பு செஞ்சுட்டு மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்கன்னா மன்னிச்சுக்கிறவாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் அவர்
கோபப்படுகிற தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்று வேத வசனம் சொல்கிறது. நான் சிரித்த உடனே ஏசப்பா கோபம் வந்துருச்சு எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. ஒரே சத்தம், நகைக்காதே அப்படின்னாரு. அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா இப்போதான் எனக்கு வேதத்தில் தெரியும். அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், அக்கினி ஜுவாலையை பிளக்கும், பெண் மான்களை குட்டியின செய்யும்னு அப்படியான ஒரு சத்தம். உடனே கண்ணை முழிச்சு பார்க்குறேன், எதுவுமே இல்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. மறுபடியும் கண்ணை மூடிட்டு ஏசப்பான்னு சொல்கிறேன். திருப்பி ஒரு சத்தம், நகைக்காதே அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ எனக்கே புரிஞ்சு போச்சு, ஓ நம்ம சிரித்தது ஏசப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல, அதனால தான் நம்மளை நகைக்காதேன்னு சொல்கிறாருன்னு. என்ன அறியாமையே, நான் எப்படி ஜபம் பண்ணணும்னு தெரியாமையே கண்ணை மூடிட்டு அழுகிறேன். ஏசப்பா நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் உங்களை பார்த்து சிரிச்சிட்டேன் ஏசப்பா, இனி நான் உங்களை பார்த்து சிரிக்க மாட்டேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஏசப்பா, தயவு செஞ்சு நீங்கள் கொடுத்த ஜீவனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க ஏசப்பா, என் பிள்ளைங்களுக்காக என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இனி சிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கதறி அழுகிறேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. மறுபடியும் ஒரு சத்தம் கேட்டுச்சு, அன்பு மகளே பியூலான்னு கேட்டுச்சு. சொல்லுங்க ஏசப்பான்னு சொன்னேன், உடனே சொல்லுங்க ஏசப்பான்னு சொல்கிறேன். அந்த சகோதரி நான் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறேன், நீ நகைக்காதம்மான்னு சொன்னார். ஏசப்பா நான் இனி நகைக்க மாட்டேன் ஏசப்பான்னு சொன்னேன். திருப்பி ஒரு சத்தம், அன்பு மகளே பியூலான்னு கேட்டுச்சு. கண்ணை முழிச்சு பார்க்குறேன், அந்த சகோதரிக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே அப்படியே எழுந்திருக்கிறாரு. வெள்ளை கலர் அங்கி போட்டு கைகளை ரெண்டும் இப்படி விரித்த மாதிரி அப்படியே வெள்ளை கலர் அங்கி போட்டு முகம் மட்டும் சைனிங்காக தெரியலை, மற்றபடி உருவம் முழுசாக தெரியுது. அந்த சகோதரிக்கிட்ட இருந்து எழுந்திருச்சு நடந்து நடந்து வந்து அப்படியே என் இடது பக்கத்தில் நிற்கிறாரு. அவருடைய அங்கி முழுவதும் என் மேலே கிடக்குது. மறுபடியும் ஒரு சத்தம், அன்பு மகளே பியூலான்னு கூப்பிட்றாரு. அவரை நான் நிமிந்து இப்படி பார்க்குறேன், இங்கே பக்கத்தில் நிற்கிறாரு. உருவம் அந்த முகம் மாத்திரம்தான் தெரியலை, மித்த உருவம் எல்லாமே தெரியுது. ஒரு சத்தம் மறுபடியும், அன்பு மகளே பியூலான்னு கூப்பிட்றாரு. நான் நிமிந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்கிறாரு, ஆக்ஷன் பண்ணியே சொல்கிறாரு, நகைக்காதே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நான் போய் பேச மனுஷன் இல்லை. உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தா அது உனக்குள்ளே போய் கிரியை செய்யாமல் என்கிட்ட திரும்பி வராது. உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உன்னை சாட்சியாக வச்சிருக்கேன். நீ சொல்ல போகிற சாட்சி ஜீவனுள்ள சாட்சி, இது அழிந்து போகிற சாட்சி அல்ல, அநேக ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஒரு சாட்சியாக வச்சிருக்கேன். இனி எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றை உன் பேரில் நான் வரப்பண்ண மாட்டேன். இந்த உலகத்தில் உன்னை கொண்டே செய்ய போகும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. சொல்லி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தார். மறுபடியும் அன்பு மகளே பியூலான்னு கூப்பிடுறாரு. நான் சொல்லுங்க ஏசப்பான்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், எனக்காக நீ ஊழிய செய்வியாமான்னு கேட்டார். ஏசப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அநேகர் ஏசு எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் இருக்கிறாங்கம்மா, அப்படிப்பட்டவங்கக்கிட்ட போய் ஏசு அற்புதம் செய்கிறவரே, விடுதலையை கொடுக்குறவரு நீ சொல்கிறியாமான்னு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏசப்பான்னு. அப்புறம் சொன்னார், எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்றைக்கி அநேக பிள்ளைங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்காங்கம்மா. ஏன்னு கேட்டால் எல்லா பிள்ளைங்களும் சபைக்கு லேட்டாக வராங்கம்மா. அவங்க லேட்டாக வந்தால் ஆசீர்வாதத்தை லேட்டாக தான் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். சீக்கிரமாக வந்தாங்கன்னா அவங்க ஆசீர்வாதத்தை சீக்கிரமாக பெற்றுக்கொள்ளுவாங்க. நீ சீக்கிரமாக வர சொல்லி சொல்கிறியாமான்னு கேட்டார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. 2010 மே மாதம் 5ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு சொன்ன இந்த வார்த்தையை இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த டிவி சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு அன்றைக்கு தேவ ஆவியானவர் திட்டம் வைத்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. அந்த திட்டத்தை நிறைவேற்ற தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்டியன் லிவிங் சேனல் மூலமாக பேச தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு லேட்டாக போன பிள்ளைகளாக இருக்கலாம், தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் சீக்கிரம் போகிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இந்த நாள் முதல் கொண்டு இந்த சாட்சியை பார்க்குற நீங்கள் இனி லேட்டாக போனாலும் இனி சீக்கிரமாக நீங்கள் போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீக்கி போடுவார், தடைகளை உடைச்சி போடுவார், கட்டுக்களை அறுத்து போடுவார். மீகா 7:15 படி நிச்சயமாகவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எபிரேயர் 6:14 படி உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கண்டிப்பாக பெருகவே பெருக நிச்சயமாக பண்ணுவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன் ஏசப்பான்னு சொன்னேன். உடனே சொன்னார், எழுந்து நட, நான் உனக்கு ஜீவனை கொடுத்துட்டேம்மான்னு சொன்னார். சொல்லிட்டோடனே நான் கேட்டேன், ஏசப்பா நீங்கள் ஊழியம் பண்ணு ஊழியம் பண்ணுன்னு சொல்கிறீங்களே,
நான் என்ன ஊழியம் பண்ணணும்னு கேட்டேன். அப்போ ஏசப்பா சொன்னாரு, டெய்லி வந்து நைட்டு பணக்கம், ஏன்னா காலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு வேதவசனம் சொல்லுதுமா, நீ டெய்லி காலையில் 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே 5 மணிக்குள்ளே யாரெல்லாம் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான், அவங்க ஜெபத்துக்கு தான் நான் பதில் கொடுப்பேன். நீ டெய்லி 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஏசப்பா நீங்கள் வாங்க என் கூட வந்து பேசுங்கன்னு ஓ வாயால் நீ என்னை கூப்பிட்டா நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். வந்து இந்த உலகத்தின் காரியங்கள் நான் என்னென்ன செய்யணுன்றத டெய்லி உன்னோட நான் பேசுவேன். நீ காலையில் எழுந்திரிச்சு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவையாமான்னு கேட்டார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன் ஏசப்பான்னு சொன்னேன். எப்போ என்கிட்ட சொன்னார்னு பார்த்தீங்கன்னா 2010 மே 5ஆம் தேதி சொன்ன வார்த்தையை இன்னைக்கு 2022ஆம் ஆண்டு வந்துருச்சு எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் முட்டி போட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை ஒரு நாள் கூட நான் விடவே இல்லை. அதனால தான் இந்த இடத்துல தேவன் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தான் தேவனுக்கு நம்ம பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா முழுவதிலும் இந்த உலகத்தின் முடிவு பறையந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்ன வேத வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையை கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது இன்னைக்கு உங்கள் முன்பதாக என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. அப்போ பாருங்க, நீ இந்த காரியத்தை செய்வியாமான்னு சொன்னார், நான் செய்கிற ஏசப்பான்னு, நீ எழுந்து நடமா நான் உனக்கு ஜீவனை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. கண்ணை முழிச்சு பார்க்குறேன், காணோம். அந்த சகோதரி கேட்குறாங்க, அக்கா என்கிட்ட பேசிட்டு இருந்த ஏசப்பாவை காணோம். நான் சொல்கிறேன், ஆமா ரூபி, அவர் வந்து என்கிட்ட சொன்னார் நீ எழுந்து நட நான் உனக்கு ஜீவனை கொடுத்துட்டேன்னு சொல்லி மறைஞ்சிட்டேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா நான் 18 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், இந்த உலகத்தில் ஏசப்பா யாருக்குமே வந்து நேரடியாக பேசினது இல்லைக்கா, ஆனால் ஏசப்பா இன்னைக்கு நேரடியாக வந்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா இந்த உலகத்தில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாருக்கா, உங்களையும் அண்ணனையும் வல்லமையாக எடுத்து ஏசப்பா பயன்படுத்த போகிறாரு, இந்த உலகம் முழுசாக நீங்கள் ரெண்டு பேரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறீங்கக்கா, உங்களை குறித்து ஆண்டவர் ஏதோ திட்டம் வச்சுருக்கிறாருக்கான்னு சொல்லிட்டு எழுந்து நடங்க நடங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ரூபி நான் 2 வருஷமாக படுத்த படிக்கையாக இருக்கேன், இவர் வந்து சொன்னால் நான் உடனே எப்படி எழுந்திரிச்சு நடக்க முடியும், நீ எப்படி என்னை கட்டிலிருந்து தூக்கி இங்கே உட்கார வச்சியோ அதே மாதிரி தூக்கி நீ என்னை பெட்டில் படுக்க வச்சுட்டு போ, நான் நாளையிலேருந்து ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைக்கா ஏசப்பா சொன்னால் சொன்னது தான்க்கா, அவர் எழுந்து நடன்னு சொல்லிட்டாரு, எழுந்து நடங்கக்கான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்னால் முடியாதுன்னு சொன்னேன். அவங்க என்ன செய்யலை, என்னை தூக்கி படுக்க வைக்காமல் அப்படியே பெட்ரூம் கதவை மூடிட்டு வெளியே போயிட்டாங்க. நீங்கள் எழுந்து நடந்தால் நடங்க, நடக்கலைன்னா போங்க, ஏசப்பா சொன்னால் சொன்ன வார்த்தை தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிட்டாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, கூப்பிட்டு பார்த்தேன் அவங்க வரவே இல்லை. உடனே நான் என்ன செஞ்சேன், பெட்ரூமில் வந்து ஒரு சோஃபா செட்டு போட்டிருந்தேன், ஏன்னா நான் முடியாமல் இருக்கும்போது எல்லோரும் வந்து பார்க்க வர்றவங்களா உட்காந்து பேசிட்டு போகிறதுக்காக. அப்போ அந்த நான் என்ன நினச்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வந்து இந்த சோஃபாவில் கை வச்சு எழுந்து பெட்டில் படுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் நடக்க முடியாது, ஏன்னா 2 வருஷம் நான் படுத்த படுக்கையில் கிடக்கிறேன், ஒரு 100 வயசு பாட்டி மாதிரி இந்த அளவுக்கு கூணி குறுகி போயிருக்கிறேன். அப்போ என்ன செஞ்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் நவுந்து வந்து சோஃபாவில் கை வச்சு பெட்டில் படுக்கலான்னு எழுந்திரிச்சு திரும்பினேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. அவ்வளோதான், 100 வயசு பாட்டி மாதிரி இருந்த கூணியாக இருந்த என்ன தேவன் அப்படியே எழுந்து நிற்க உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் வார்த்தையை அனுப்பி சுகமாக்க வல்லமையுள்ள தேவன், வசனத்தை அனுப்பி சுகமாக்க வல்லமையுள்ள தேவன். ஏனென்றால் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தைகளில் ஒரு எழுத்தாகிலும் எருத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். பாருங்க, ஒரே வார்த்தை எழுந்து நடன்னு சொன்னார், அந்த நிமிஷமே ஒரு 100 வயது பாட்டி போல கூணி குறுகி
மயங்கி போயிருந்தனா எழுந்து படுக்கலான்னு திரும்பின அவளைதான். ஹாலேலூயா பாருங்க, அப்படியே எழுந்து நடக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். என் வாழ்க்கையில செஞ்ச அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில செய்வார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரே சந்தோஷம். உடனே என்ன செய்யறேன், பெட்ரூம்ல ஓடி ஓடி பாக்குறேன், சுத்தி சுத்தி வர்றேன், கட்டில் மேலெல்லாம் என்ன செய்யறேன், எகுதி குதிக்கிறேன், இப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாக்குறேன், எல்லாமே வந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன்னு பாருங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. அப்ப 2 வருஷம் கழிச்சு நானே பெட்ரூம் கோடி பல்லு தேய்ச்சி மூஞ்சி கழுவிட்டு யோசிக்கிறேன், ஓ இப்படியெல்லாம் ஒரு தெய்வம் இருக்காரா, நம்ம என்ன செய்யணும், இனி இந்த தெய்வத்தை பிடிச்சுக்கணும்னு உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. அதுக்கு பின்னாடி வேலைக்காரமா உள்ள வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த சகோதரி வந்து என்ன செஞ்ச, கதவை தட்டுறாங்க, திறந்து நிக்கிறேன், அவங்க கேட்கறாங்க என்னக்கா நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி, ஆமா ரூபி ஆண்டவர் வந்து எனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னேன். அதுக்கு பின்னாடி அந்த சகோதரி போயிட்டாங்க, சொல்லிட்டு ஏசப்பா தான் உங்க வீடை காமிச்சாருக்கா, ஏசப்பா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு போயிட்டாங்க. அப்புறம் நான் வேலைக்காரமாட சொன்னேன், அம்மா ஐயா 1 மணிக்கு வருவாரு எனக்கு மாத்திரை கொடுத்துட்டு போறதுக்காக, நானே போய் கதவை திறக்கிறேன்னு சொன்னேன். உடனே 1 மணிக்கு ஐயா வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு, என்னுடைய கணவர், நான் போய் கதவை திறக்கிறேன், என்னம்மா நடக்கிறேன்னு கேட்டாரு. இல்லைங்க, ஏசப்பான்னு ஒரு ஆள் வந்து எனக்கு ஜீவனை கொடுத்துட்டாருன்னு சொன்னேன். அவ்வளவுதான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. WWF பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு அடி ஏசப்பா ஜீவனை கொடுத்துட்டாருன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக 100 அடி அடிச்சு போட்டிருப்பாரு எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. நெஞ்சில் அடிச்சு சொல்றாரு, 30 லட்சம் ரூபாய் நான் உனக்கு செலவு பண்ணியிருக்கேன், எங்கெங்கயோ கொண்டு போயிருக்கேன், என்னதானே நீ சொல்லணும், நான் தானே உனக்கு காசு செலவு பண்ணேன், ஏசப்பாவா வந்து உனக்கு காப்பாத்தினாரு, அந்த ஆள் பேரை சொல்லுவியா சொல்லுவியான்னு சொல்லி என்ன செஞ்சாரு, வாயிலேயே அடிச்சு குத்தி இப்படி ஒரு கையில தூக்கி என்னை நிறுத்துவார். எனக்கு அருமையான முடிய பிடிச்சி இங்க வச்சு என்ன செய்வாரு, குத்துவாரு, ஏசப்பான்னு சொல்லுவியா ஏசப்பான்னு சொல்லுவியான்னு சொல்லி அடிச்சு போட்டு, இனி உனக்கு எனக்கும் பேச்சு இல்லை, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன், இப்ப வந்த ஒரு ஆளை நீ அவன் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தான்னு சொல்றியே, ஏன் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ என் கூட பேசாதன்னு சொல்லிட்டாரு எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. அன்னையில இருந்து பெட்ரூம்குள்ள கூட என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாரு, அந்த ஆளை கூப்பிடு என் முன்னாடி நிறுத்து அவன் யாருன்னு நான் பாக்குறேன்னு, இல்லைங்க அவர் ஏசாமியா அப்பப்பதான் வருவாரா அப்படின்னு சொன்னேன். ஓ நான் இல்லாத போது வருவானா, அவன் வந்து உனக்கு சாமியா, நான் அல்லவனா இருந்தா ஏ முன்னாடி வந்து நிக்க சொல்லுன்னு, இல்லை எனக்கு கூப்பிட தெரியாது அன்னைக்கு எனக்கு அருமையான, இன்னைக்கு நான் என்ன செய்வேன், கூப்பிட்டு வாங்க என் வீட்டுக்கார் கூப்பிடறாருன்னு நிறுத்திடுவேன், அன்னைக்கு தெரியாதனால நான் அமைதியா இருந்துட்டேன். அதுக்கு பின்னாடி பெட்ரூம்குள்ளே வரமாட்டாரு, என் கூட பேச மாட்டாரு, என் கையில் வாங்கி சாப்பிட மாட்டாரு. இப்படியே நாட்கள் போச்சு. இந்த ஹாலில் வந்து ஒரு டவலை விரித்து படுத்திருப்பாரு எனக்கு அருமையான தேவப்பிள்ளைங்களே. நான் என்ன செய்வேன், இந்த வேத புத்தகத்தை கொண்டு வந்து அவர் தலையில் வச்சுட்டு ஆண்டவரே இவரை மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லி உட்கார்ந்திருப்பேன். 5 மாசத்தில் 500 பைபிள் கிழிச்சு போட்டார். இந்த 500 பைபிள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி வாங்கியிருப்பேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பின்னாடி அந்த பைபிளை பிடுங்கி கிழிச்சு போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுட்டு அதே மிதி 100 மிதி என்ன மிதிப்பார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், கை கட்டி ஆண்டவரே என் கணவரை மாத்துங்க, இதை தவிர எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியாதனால மாத்துங்க. அதுக்கு பின்னாடி பைபிள் வாங்க காசு இல்லை, அவர் காசு கொடுத்துறத என் கணவர் நிறுத்திட்டார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. அதுக்கு பின்னாடி 1.5 வருஷம் வெறும் கையை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருப்பேன், ஆண்டவரே என் கணவரை மாத்துங்கன்னு. ஒரு நாள் என் கணவரே சொல்றாரு, அந்த மனுஷன் வந்து என்னை கூப்பிட்டா நான் வர்றேன், உன்னை அடிச்சு அடிச்சு எனக்கே பாவம் இருக்கு, நீ போய் தூங்குமா தயவு செஞ்சு, இப்படியே வந்து 6-7 மாசமா நீ தூங்காம உட்கார்ந்திருக்கிறேன்னு. ஆனா நான் முடிவு பண்ண, ஏசப்பா நான் என்ன செய்யணும், என் கணவரை மாத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், நீ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, உபவாசித்து ஜெபம் பண்ணு. இந்த 5 ஜெபமும் உன்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் கணவரை மாத்தி 2 பேரையும் நான் ஊழியம் செய்யறதுக்கு கண்டிப்பா நான் செய்வேன். உங்க 2 பேரையும் இந்த உலகத்துல கொண்டு போய் நான் உலகத்துல ஒரு சாட்சியா நிறுத்துவேன்னு சொன்னாரு. 2 வருஷம் நைட் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, என் கணவர் மாறணும்னு சொல்லிட்டு 1 நாள் நைட்டு கூட நான் தூங்கவே இல்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளை. இன்றைக்கு எத்தனை பேர் தன் கணவர் மாறல, மனைவி மாறல, பிள்ளைங்க மாறலன்னு சொல்லிட்டு நீங்க தூங்காம இருந்து ஜெபிச்சிருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இனிமேல் நீங்க
அப்படி தூங்காம விசுவாசத்தோட விழித்திருந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இப்படி நான் ஜெபிச்ச ஜெபத்தை கேட்டு 2 வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்னுடைய கணவரை தொட்டார். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி சபைக்கு வர ஆரம்பிச்சார், ஞானஸ்தானம் கொடுத்தேன். இன்னைக்கு 2 பேருமா சேர்ந்து உலகம் முழுசா போய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க வேதம் வாசிங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே. ஏன்னா 12 மணிலிருந்து 5 மணிக்குள்ள எழுந்திருச்சு ஜெபிக்கிற ஜெபத்தை தான் தேவன் கேட்பேன்னு சொல்றாரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, காலையில ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. இது ரெண்டும் இருந்தா ஜெபமே ஜெயம். எந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஜெயம் எடுப்பீங்க. ஜெபம் இல்லையே நம்ம வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. என் வாழ்க்கையில செஞ்ச இதே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். இந்த நாள்லேயும் இந்த கிறிஸ்டியன் லைவ் சேனலில் பேச தேவன் எனக்கு கொடுத்த மகத்தான கிருபைக்காகவும் ஊழியக்காரர் அவர்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்கும் நான் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சாட்சியை கேட்டீங்க. கண்டிப்பாக இந்த சாட்சியின் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள், வேத வாசிங்க, ஒரு நாள் கூட விட்டுறாதீங்க. நம்மளை தேவனை தேடும் பொழுது தேவன் நமக்கு ஒரு நன்மையும் குறைவு படாதபடிக்கு தேவன் நம்மை வழி நடத்துவார். என் வாழ்க்கையில் அப்படி தான் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகிறார். என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே. ஆனால் நான் இன்னைக்கு ஒரே ஒரு சாட்சியை தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சாட்சிகள் சொல்லணும். கண்டிப்பாக தேவன் அதற்கான வழிகளை கண்டிப்பாக திறப்பார். இப்போ என்ன செய்யலாம், நம்ம கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம், தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜபிக்கலாமா? சோதர மாண்டவரே, சோதர ராஜா, அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த செய்தியை சாட்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ ஆவியானவர் நீ தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனமாக சுகம் இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு கதறலோடு இருக்கிறாங்களோ எல்லா பிள்ளைங்களையும் தொடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே நோயினால பாதிக்கப்பட்டிருக்கார்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் என் தேவ ஆவியானவர் எரேமியா 36 அப்பா சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர செய்யும்படியா இந்த நல்ல நாளை ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, எல்லாவித நோய்களிலிருந்தும் என் தேவ ஆவியானவர் சுகத்தை கொடுப்பீராக. என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நாட்கள்ல யாரெல்லாம் பலகீனமா இருக்காங்களோ எல்லா பிள்ளைகளுடைய பலகீனத்தை எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவி பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரும்படியா இந்த நல்ல நாளை ஒப்பு கொடுக்கிற ராஜா. யாரெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே நீ சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. யோவான் 14:24-27 சொன்னீங்களே, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கத்தக்கதான சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன்னு சொன்ன வேத வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா யாரெல்லாம் நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஆண்டவரே எல்லா சுகபல ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துவீராக. சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் கண்ணீரில் இருக்காங்களோ எல்லாருடைய கண்ணீருக்கும் என் தேவன் பரத்திலிருந்து பதில் தருவீராக ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்துவீராக. யாரெல்லாம் ஆண்டவரே குறைவாய் இருக்கிய வாழ்க்கையில எதுவுமே நிறைவு இல்லைன்னு சொல்றீங்களா ஆண்டவரே, அப்பா எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே நீர் நிறைவாக்குவீராக ஆண்டவரே. அப்பா பிலிப்பியர் 4:19 சொன்னீங்களா ஆண்டவரே, தேவன் தம் ஐசுவத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து மகிமைக்குள்ள நிறைவாக்குவார்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நிறைவாக்குங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு பிள்ளைங்க எங்கெல்லாம் கடந்து போறாங்களோ உங்க சமூகம் முன்பாக செல்லட்ட ஆண்டவரே. நான் உனக்கு முன்னே போய் கோணல செவ்வையாக்குவேன்னு சொன்னீங்களே. இன்றைக்கு பிள்ளைங்க வாழ்க்கையில கோணலான காரியங்கள் அநேகமா காணப்படுகிறது ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா கோணல்களையும் நீர் செவ்வையாக்குவீராக. பிள்ளைங்க வாழ்க்கையில எவ்வளவோ தடைகள் ஆண்டவரே, போராட்டங்கள் ஆண்டவரே, இந்த தடைகளை என் தேவ ஆவியானவர் உடைத்து போடுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற கட்டுக்களை அறுத்து போடுவீராக ஆண்டவரே. மீகா 7:15 பிள்ளைகளை அதிசயங்களை காண செய்வீராக. ஏசப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. உங்க கிருபை பிள்ளைகளோட கூட இருக்கட்ட ஆண்டவரே. அப்பா, உம்மால ஆகக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்யறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ரி காபாலானா ரி சிலி ரி திபி மீ மீ ரி காபாலானா. வல்லமையின் தேவ ஆவியானவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பலகீனத்தை நீக்கி போட போகிறார். யாக்கோபு யாரெல்லாம் இன்றைக்கு பில்லி சூனியத்தினால வேதனை படுறீங்களோ ஆண்டவரே, எல்லா பில்லி சூனியமும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக ஆண்டவரே. அப்பா, தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்க சத்தருடைய சகல வலிமையவேல உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாதுன்னு யாரெல்லாம் இன்னைக்கு பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்ட செல்வனை செய்வனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எல்லா பாதிப்பை என் தேவ ஆவியானவர் தூக்கி போடுவீராக ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, சத்துருவை மேற்கொள்ளும் அதிகாரம்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை கையில் எடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா போராட்டமான ஒரு வாழ்க்கையை மாத்துங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இருளான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களோ அப்பா, இருளிலிருந்து தேவ ஆவியானவர் வெளிச்சத்தை பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும்னு சொன்னீங்களே. பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக ஆண்டவரே. ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற எதிரிகள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் சொன்னீங்களே. பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகள், வான மண்டலத்துள்ள பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் ஏழு வழியாய் புறப்பட்டு போகும்படியா இந்த நாளை ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய்னு சொன்னீங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த தீங்கு காணாதபடிக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவ ஆவியானவர் சகாயம் செய்வீராக. இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு துயரத்தோடு, அப்பா என் கணவர் இப்படி இருக்கிறாரே, ரட்சிக்கப்படலையே, அடிக்கிறாரே, உதைக்கிறாரேன்னு சொல்லி வந்து இதை பாக்குறீங்களோ, அப்பா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஜெபம் செய்யும் பொழுது அந்த ஜெபத்துக்கு என் தேவ ஆவியானவர் பரத்திலிருந்து பதில் தரும்படியா இந்த நல்ல நாளை ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டாண்டவரே. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களாண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு வைப்பேன்னு சொன்ன தேவ ஆவியானவர் இந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்தும் எல்லா விதமான நோயிலிருந்தும் பிள்ளைகளை எல்லா விதமான பிசாசு கிரியைகளிலிருந்தும் பிள்ளைகளை வேலையடைச்சு பாதுகாக்கும்படியா இந்த நல்ல நாளை ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா இந்த சாட்சி அநேகருடைய உள்ளத்தை தொடட்ட ஆண்டவரே, உள்ளத்தை ஒட்டக்கேட்ட ஆண்டவரே. அப்பா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்படியா இந்த சாட்சியை என் தேவன் எழுப்புவீராக ஆண்டவரே. இந்த சாட்சியின் மூலமா கல்லான இருதயங்கள் ஒட்டக்கப்படட்ட ஆண்டவரே. அநேகரை வல்லமையா இந்த சாட்சியின் மூலமாக எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த சாட்சியின் மூலமா பிள்ளைங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா காலையிலும் மாலையிலும் உம்மை தேடும் பிள்ளைகளாக இருக்கும்படியா இந்த நல்ல நாளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எதற்காக இந்த சாட்சியை இன்றைக்கு கிறிஸ்டியன் லைஃப் சேனல்ல கொடுக்க நீர் உதவி செய்தீரோ, எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்திற்கு அழைத்து வந்தீரோ அந்த நோக்கம் இயேசுவின் நாமத்தினால நிறைவேறும்படியா இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.